அப்புறம் இன்றைக்கி ரவுடியும் நான் தான் வாக்கிங் கூப்பிட்டு போனேன் காலையில். ஸோ பிரவீன் கால் இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து குயிக்காக ரவுடியும் ஒரு வாக் கூப்பிட்டு போனேன். ஸோ அவனுக்கு வந்து இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தோம், சாப்பிட்டான், சூப்பராக சாப்பிட்டான். ஒரு ட்ரெஸ்ஸில் அது இதுலன்னு ஃபுல்லாக எல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணிட்டார், சந்தன அபிஷேகம். பாப்பா இங்கே ஒரு பாப்பாவுக்கு பீட்சா வேணுமா, வந்து வேக வேகமாக வராரு என் தட்டுக்கு, நான் வேகமாக சாப்பிட்றேன்டி அம்மா சாரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டே டூ இன் கனடா. நேற்றெல்லாம் தூங்கி வலிஞ்சு ஜெட்லாக் மூஞ்சியாக பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி தூக்கம் கம்மி தான், பட் இருந்தாலும் வந்து ஃப்ரெஷ் நியூ டேவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே குளித்து ரெடியாகி நாங்களும் விளையாடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க மோன்? என்ன பண்ணிட்டுருக்கீங்க மோன் பேபி? ஆமாம், மூக்கு பிடிச்சி அழுத்திட்டான். ஸோ நேற்று நைட்டு வந்து உங்ககிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறமா நான் ஒரு ஒன்னுக்கு போய் படுக்க போனேன், பார்த்தா வான் அதுக்குள்ளே ஏஞ்சிட்டான். ஸோ எனக்கு பயங்கர அப்போ வந்து தூக்கமாக வந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா கரெக்டாக பிரவீன் வந்து சரி நான் தனியாக கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆஃபீஸ் ஒர்க்லாம் காலையில் இல்லைனா பார்க்க முடியாது, நைட் ஒழுங்காக தூங்கலைனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து வந்தாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க, சரி நான் எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரம் முழிச்சிருப்பேன், நீ ஃபீட் பண்ணிட்டு கூடு, நான் ஒரு நீ ஒரு ஒன் ஹவர் தூங்கு, நான் முழிச்சிட்ருக்கேன், அதுக்கப்புறமா உன்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் நான் ஒரு ஒன் ஹவர் தூங்கிட்டு அதுக்கப்புறம் பாப்பா 3:00 மேலே வந்தார். 3:00 வந்து 2:30 மாதிரி மேலே வந்தான். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் ஃபீட் பண்ணிட்டு தூங்கிட்டோம். நல்லா ஒரு 2 hours சாலடாக தூங்கியிருப்பான். திரும்ப வந்து 5:00 எழுந்துட்டான். 5:00 எழுந்துச்சு வந்து நல்லாவே ஆக்டிவ் ஆகிட்டான். ஸோ அதனால் நானும் அப்போ வந்து கொஞ்சம் அவன் முழிச்சிருக்கும் போதே அவனை அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் லைக் கொஞ்சமாக அன்பேக் பண்ணேன். கீழே வரல, ஏன்னா பிரவீன் தூங்கிட்டு இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மேலேயே இவனை வச்சுட்டு விளையாடிட்டு கொஞ்சம் அன்பேக்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 7 மாதிரி கீழே கூப்பிட்டு வந்துட்டேன், ஏன்னா அவனுக்கு எதாவது சாலட்ஸ் கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு தம்பி வந்து சத்துமாவை கஞ்சி குடித்தாரு. அதுக்கப்புறம் பிரவீனும் ஏஞ்சாங்க, நாங்கள்லாம் டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் பிரவீன் முழிச்சுட்டு இருக்கும் போதே ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் இவனை வச்சுருந்தாங்க. நான் குளிக்கிறவாக்கு இதெல்லாம் வந்து குயிக்காக கொஞ்சம் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்றைக்கி ரவுடியும் நான் தான் வாக்கிங் கூப்பிட்டு போனேன் காலையில். ஸோ பிரவீன் கால் இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து குயிக்காக ரவுடியும் ஒரு வாக் கூப்பிட்டு போனேன். அப்புறம் வான் தூங்கி திரும்ப ஏஞ்சிட்டாரு. இது எல்லாம் எங்கள் வீடியோவாக எல்லாமே இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர் ஆகிடுச்சு, பேக் டு பேக் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்ததில் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ காலைல பார்க்கும் போது எனக்கு அந்த டைமில் என்னால் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிவிட்டு டெலீட் பண்ண முடியலையா. ஸோ அதனால் சரி நம்ம எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒன்றும் லேட் ரொம்ப லேட்லாம் ஆகலை, ஒரு 9:30 ஆயிருக்கு. ஸோ டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஓகே தான் நினைக்கிறேன். என்ன பாய் சொல்கிறியா, நம்ம இப்போ தான் இந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள பாய் தான். சரி சரி சரி, என்ன அவரு குஷியா தான் இருக்கிறாரு, நல்ல ஜாலியா. என்ன கீழே போட்டாதான் அவனுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது, புதுசா இருக்கிறனாலயா என்ன ஃபீல் பண்றான்னு எனக்கும் தெரியல. ஸோ அதனால கீழே விட்டு அங்கெல்லாம் விளையாடுவான், நல்லா பிளே மேட்ல போட்டுட்டு நம்ம பாட்டுல கூட இருந்தோம்னாலே போதும், அவர் பாட்டுல ஏதோ பண்ணிட்டு விளையாடிட்டு இருப்பாரு. இன்னும் எனக்கு அங்கே இங்கே வந்து யூஸ்ட் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த பிளே மேட் போதைக்கு பிரவீன் நைட் படுக்கிறதுக்கு தான் யூஸ் ஆச்சு. என்ன புதுசா பண்றது, பபிள் சுடுறாரு பாப்பா, புதுசாக கண்டுபிடிச்சிட்டியா? இல்லை கேமரா பார்த்து வர பண்ணுறோமோ? புதுசாக கீழே இருக்க மாட்டேன்ட்டு ஒரே அடம் பண்ணிட்டு இருக்கிறாரு, என்னன்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே பழக்கணும். தூக்கி கொண்டாந்து இங்கே முன்னாடி வச்சோடனே ஒரே வேடிக்கை, காரெல்லாம் பார்த்து கையை நீட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. டென் ஹவர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா வாட் அ டே அப்படின்ற மாதிரி பயங்கரமான டேவாக இருந்துச்சு. உங்ககிட்ட மார்னிங் பேசும்போது செம்ம ஃப்ரெஷ்ஷாக பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தா வான் வந்து பயங்கர கிராங்கி ஆகிட்டான், அவனுக்கு ஜெட்லாக் நினைக்கிறேன் ரொம்ப ஒரு மாதிரி. ஏன்னா தூங்க ஆரம்பித்தான், ஒரு நேப் எடுக்க ஆரம்பித்தான். பார்த்தா ஒரு 12:45 அந்த மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அவங்க வந்து டெலிவர் பண்ண வந்தோடனே ரவுடி வந்து பயங்கரமாக குலைக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதில் ஏஞ்சான் ஏஞ்சான், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரமாக பயங்கர கிராங்கியாகவே இருந்தான். அப்புறம் அவனுக்கு ஃபுட்டெல்லாம் செஞ்சு கொடுத்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா, நிறைய நடுவில் நிறைய மீல்ஸ்லாம் போச்சு. அதெல்லாம் என்னால் எதுவுமே வீடியோ ஒழுங்காக எடுக்க முடியல, பேச முடியல, ஏன்னா அவனை விட்டுட்டு எதுவுமே பண்ண முடியல. ஸோ அவனுக்கு வந்து இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தோம், சாப்பிட்டான், சூப்பராக சாப்பிட்டான்.
அதுக்கப்புறமும் பார்த்தா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தான், அப்பயும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தான். அப்புறம் திரும்ப வந்து மதியானம் லஞ்சும் செஞ்சு கொடுத்தேன், அது வந்து பெருசாக அவனுக்கு சாப்பிட முடியல, ஒரு மாதிரி அவனுக்கு ஜெட்லாகாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஃபீட் பண்ணி படுக்க வைக்கலான்னு பார்த்தா தூங்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்தார். அதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு ஒரு 3:30 அந்த மாதிரி மல்டிபிள் ட்ரைஸ்க்கு அப்புறமா வந்து தூங்கினார். 3:30க்கு தூங்கினவன் இன்னுமே எந்திரிக்கல, ஏன்னா அவர் இந்தியா டைமில் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்தியாவில் வந்து நைட்டில் படுத்தாலும் நல்லா தூங்குவான், மார்னிங் ஒரு சம்டைம்ஸ் 10 கூட தூங்குவான். ஸோ அதனால் இன்னுமே வந்து தூங்கிட்டாங்க. நல்லா ஏஞ்சான், ஃபீட்ஸ்க்கு வந்து ஏஞ்சான், ஒரு 2-3 வந்து ஃபீட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு 5:30-6 அரௌண்ட் ஒரு தடவை ஏஞ்சான், அப்புறம் திரும்ப 8:30 அந்த மாதிரி ஒரு தடவை ஏஞ்சான். ஸோ நடுவில் வந்து ஃபீட்ஸ் எடுத்துக்கிட்டாரு, பட் ஆனால் வந்து ஃபுல்லாக முழிக்கல, அப்படி அப்படி தூங்கிட்டான். 3 ஏஞ்சான், நான் எந்திரிப்பான்னு பார்த்தேன், பார்த்தா 3 தூங்கிட்டான். சரி, அதுக்கப்புறம் அதனால் நானும் இது இந்த டைமில் தூங்கினா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனோடய செயல்படுத்து நல்லா தூங்கிட்டேன். அப்புறம் தான் ஃபுல்லாக எல்லாம் க்ளீன்லாம் பண்ணி வச்சுட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களே இன்றைக்கி குக்கும் பண்ணிட்டாங்க, சிக்கன் குழம்பு வச்சுருக்காங்க. குக் பண்ணிட்டு நடுவில் 2 ஏஞ்சி கூட கேட்டேன், எந்திரிக்கணுமா அப்படின்ட்டு. அப்புறம் இல்லைல்ல, நீ தூங்க, அவன் தூங்க தான் தூங்க முடியும் அப்படின்னாங்க. சரி, அதனால் அப்படியே தூங்கியாச்சு. ஸோ இப்போ டைம் வந்து 12 ஆகிடுச்சு, 12 ஆச்சுன்னு உடனே தான் நானும் ஏஞ்சி வந்தேன், சரி தான் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா மதியமே வந்து வெளியே தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் பீட்சா நோவால், ஆனால் பீட்சா நோவா பீட்சா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்டேன், அது நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து நைட்டுக்கு சிக்கன் குழம்பு அண்ட் ரைஸ். ப்ராப்ளி அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன்னா அடுத்து எனக்கு தெரிஞ்சு நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ நைட்டு வந்து அவனோட கம்பெனி கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும், அதனால் நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு திரும்ப ப்ரிப்பேர் ஆகிட்டோம் அப்படின்னா திரும்ப ஃபுல் நைட் அவரோட என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு கொஞ்சம் அன்பேக் பண்ண பேக் அதெல்லாம் என்ன திங்ஸ் இருக்குன்னு அப்படி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பூரிக்கட்டை, பூரி சப்பாத்திலாம் செய்கிறதுக்கு எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் வந்து க்ளீன் பண்ணலாம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு யூஸ்வலி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்ப்பேன், அது அங்கே கிடைக்கும் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த கல் வந்து ஆல்ரெடி நான் இங்கே யூஸ் பண்ணிருந்தேன் கேனடாவில், அங்கே கொண்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்தேன். ஃப்ளாட் ஃபேன் ராக், ஹெரிட்டேஜ் ராக்லேருந்து. தோசைக்கரண்டி, தாளிக்கிற இது, ஸ்பூன்ஸு, ஸ்பூன்ஸ் வந்து நிறைய சேர்ந்துருச்சு. அத்தையும் வந்து ஒரு பெரிய செட்டு வாங்கி வச்சுருந்தாங்க, அம்மாவும் வச்சுருந்தாங்க. ஆனியன் சாப்பர் நேற்றே பார்த்துருப்பீங்க, இது வந்து ஒரு ஃபீடிங் பாட்டில். இதுவும் அத்தை வந்து ஸ்ரீலங்கா வந்து சொல்லி வான்காக வாங்கிட்டு வந்தாங்க, கிளாஸ் பாட்டில் ஒன்று. அண்ட் ஃபிலிப்ஸ் ஹியூ பல்ப்ஸ், என் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ண ஹேண்ட்பேக் டால்டோலேருந்து, அது என்னோடய பழைய பர்ஸ். அப்புறம் இங்கே கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் இதுவுமே வந்து குளம், பேபி குளம் ஸ்ரீலங்காலேருந்து மற்ற சொல்லி வாங்கிட்டு வந்தது. அண்ட் இதெல்லாம் சேலம் ஆயூரில் இருந்து எடுத்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், தம்பியோட நெய் கிரைண்டர் அண்ட் சபீனா பவுடர். இது வந்து நான் எப்போ வாங்கிட்டு வந்தாலும் கொஞ்சம் ஏதோ ஒரு பிராண்ட் சபீனான்னு இல்லை, ஒரு பவுடர் வந்து வாங்கிட்டு வரேன். சம்டைம்ஸ் வந்து பாத்திரம் ஏதாவது ரொம்ப அடி பிடிச்ச பாத்திரம்லாம் இருந்துச்சுன்னா இங்கே இருக்க ப்ரில் லிக்விட்லாம் வச்சு க்ளீன் பண்ணுறத விட பவுடர் வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக வந்து நான் யூஸ்வலி வரும்போது கொஞ்சம் பவுடர் வந்து எடுத்துகிட்டு வருவேன், ஈஸி க்ளீனிங்க்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது லிக்விட் பவு இதோட அதனால். அப்புறம் இன்னொரு ஒரு பயங்கரமான விஷயம் நடந்துச்சு, அதை சொல்ல மறந்துட்டேன். மார்னிங் ஆக்சுவலி எல்லாம் ரெடி ஆகி தானே உங்ககிட்ட பேசினேன், அதுக்கப்புறம் பார்த்தா இவனுக்கு சமைச்சிட்ருந்தேன். அப்போ இவனை தூக்கி வச்சுட்டு வானை சமைச்சிட்ருந்தேன். வானுக்கு வந்து இந்த கண்டினியூஸாக ட்ராவல் இதெல்லாம் பண்ணதில் வந்து கொஞ்சம் டைப்பர் ஆஷ் வர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கும்போது இப்போ கொஞ்சம் அதனால் மாற்றி மாற்றி நாப்பீஸ், கிளாத் நாப்பீஸ் அந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி வந்து ஒரு பேடை ரெண்டவர் ஒன்று போட்டுட்டு நான் பாட்டில் ஜாலியாக அவனை இடுப்பில் வச்சுட்டு இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா என்னடா ஈரமாக இருக்க மாதிரி இருக்குது, சரி சூப்ப இருப்போம் போல் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் மாற்றிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு கொண்டு போனேன். பார்த்தா சார் வந்து ஒரு பிளாஸ்ட் பண்ணியிருந்தார், சூ இல்லை சூவாக இருந்த பரவாயில்ல. அதனால் பார்த்தா என் ட்ரெஸ்ஸு, அப்புறம் அவனை கொண்டு போய் அங்கே படுக்க வைக்க போடும்போது அதில் இருந்த ஒரு ட்ரெஸ்ஸில் அதில் இதுலன்னு ஃபுல்லாக எல்லாம் வந்து அபிஷேகம் அப்படின்ட்டு சந்தன அபிஷேகம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் அதுவே ஒரு பெரிய வாக்காக இருந்துச்சு, அவனை எல்லாம் க்ளீன் பண்ணி என்ன நான் என்னோட இதெல்லாம் இது பண்ணிட்டு க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே அதை வந்து சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து நாள் பயங்கரமாக ஆச்சு. ரவீன் குக் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலி ரைஸ் வந்து யூஸ்வலி பொன்னி பார்பாயில் ரைஸ் வாங்குவோம் இங்கே இருக்கும்போது, பட் அன்றைக்கி வான்காக அவசரமாக கேட்டேன்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் இருந்து க்ராசரி ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. பார்த்தா
இந்த ஏஷியன் ரைஸ் நினைக்கிறேன், ஸ்டிக்கியாக இருக்குது பெருசு பெருசாக. பட் இல்லைன்னா நம்ம தமிழ் கடைக்கு போகும்போது அது வாங்கிப்போம், அதுதான் சாப்பிடுவோம் ரெகுலராக, அது வந்து நல்லாயிருக்கும். நல்லா காரமாக இருக்குது, எல்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டாலே செம்ம சுகமாக இருக்கும்ல. நான் போய் அப்படியே ரிலாக்ஸ்டாக சாப்பிட போகிறேன், ரிலாக்ஸாக சாப்பிடணுமே தெரியல. வானம் காமிக்கிறேன், தூங்கிட்டு இருக்காரு இப்போதைக்கு. நான் சாப்பிட்ற வரல தூங்குறானா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம ஃபுல் டே நைட் முடிச்சுட்டு தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து வீடியோ ஏதோ எடுக்க முடிஞ்சதுன்னா நான் இந்த டே டூவாக உங்களுக்கு அப்படியே ஒரு ஃபுல் வீடியோவாக காமிக்கிறேன். ஹாய் வான், என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? காலையில் 4 மணிக்கு ப்ளாக் பண்ணுறீங்களா பாப்பா? ஆ, ப்ளாக் பண்ணுறீங்களா? தூக்கம் இல்லையா அவனுக்கு? எவ்வளோ நேரம் தான் நாங்கள் தூங்கிட்டே இருக்கிறது? குச்சு குச்சு பாப்பா. பீட்சா வேணுமா? பாப்பா, இங்க ஒரு பாப்பாக்கு பீட்சா வேணுமா? வந்து வேக வேகமா வராரு என் தட்டுக்கு. நான் வேகமா சாப்பிட்றேன்டி அம்மா, சாரி.